Hello guys, and இன்னைக்கு நம்ம இந்த ஆக்சஸ் 125ல வந்து ஸ்பீடோமீட்டர் கேபிள் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஆச்சு இந்த வண்டி வாங்கி. இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வண்டி ரன்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ நம்மளால் ட்ரிப் மீட்டரோ எதுவுமே கேல்குலேட் பண்ண முடில. ஸோ சரி, நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். ஸோ நம்ம நிறையா ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஷீல்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், ஃப்ரண்ட் இந்த பேனலு. தென் அதுக்கப்புறம் இந்த டாப் மாஸ்க்குமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி ஆகணும். இந்த ஃப்ரண்ட் பேனல் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு ஃபாஸ்ட்னர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு தென் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்கும், ஒரு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் மேலே. ஸோ இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணோம்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் ஷீல்டு வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். தென் இந்த ஃப்ரண்ட் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து அடியில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதையுமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஆல்சோ நம்ம இந்த மிரர்ஸுமே ரிமூவ் பண்ணி ஆகணும், ஏன்னா இதுவும் அந்த மாஸ்க் உள்ளதாக இருந்தால நம்ம இந்த 2 மிரர்ஸுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். அண்ட் இந்த கேபிளை வீல்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் கேபிள் நல்லா தான் இருந்துச்சு, பட் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ நம்ம ஒரு வேளை இந்த வீலுக்குள்ளே இருக்க அந்த இது போயிருக்குமான்னு செக் பண்ணேன். ஸோ அதுவுமே நல்லா தான் சுற்றுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே தெரியும். ஸோ அதுவும் நல்லா தான் சுற்றுச்சு. பட் என்ன அப்படின்னு சரி, நம்ம அப்படி ரிமூவ் பண்ணி பார்க்கலான்ட்டு இதை புல் பண்ணேன். ரொம்பவே ஈஸியாக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணால் தான் தெரியுது பார்த்தீங்கன்னா பாதியிலே கட் ஆகிருக்குதுன்னு. ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து கட் ஆகிருச்சு. ஸோ இது எதனால் கட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சுத்தமாக கிரீஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியுதான் தெரியல, சுத்தமாக கிரீஸ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா உள்ள கட் ஆகிருச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஹெட்லைட் கனெக்டர் வந்து வரும். ஸோ இது கொஞ்சம் ஒயர்ஸ்லாம் சின்னதாக இருக்கும், ஸோ கட் ஆகிடக்கூடாது. தென் இதான் வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் கேபிள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டரில் கனெக்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம லூஸ் பண்ணி இதை நம்ம அதே மாதிரி அப்படியே கீழே இறக்கணும். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கைடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, கைட் கம்பி மாதிரி இதுக்கு இதை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஹோல்டர் மாதிரி. ஸோ அது மூலயமா அப்படியே ஈஸியாக வெளியில் இழுத்துடணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம புதுசை வந்து வாங்க மாட்டிடலாம். ஸோ இதுதான் நம்ம வாங்கின ஸ்பீடோமீட்டர் கேபிள். ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 222 ரூபீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கேபிள்லாம் வரும் உங்களுக்கு ஒரு 100-120 தான் வரும். ஸோ இது இன்னொரு ஒரு 100 எக்ஸ்ட்ராவாக ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது ஏன் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீல் கிட்ட மாட்டுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு பீஸ் ரப்பர் பீஸ்னால தான். ஸோ இது நார்மலாக எல்லா வெஹிக்கிள் ஒரே மாதிரி இருக்கும், பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரப்பராக ஒரு கொஞ்சம் ஒரு மெட்டல் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், அதனால தான் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை நீங்கள் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிரீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிரீஸ் வந்து வச்சு விட்ருங்க. ஸோ இல்லைனா வந்து திருப்பி இன்னொரு 2-3 இயர்ஸில் போயிடும். ஸோ வாங்க இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ சேம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணிடுங்க. ஸோ இதை ஹேண்ட் டைட் வச்சாலே போதும், இல்லைனா ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்து லைட்டாக கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க.
அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த வீலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ம் கியர் இருக்கும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கிரீஸ் வச்சாகணும் அங்கேயும், இல்லைனா ஆக்சுவலாக அந்த வேர்ம் கியர் போயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம திருப்பி வீலை ரிமூவ் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் மாட்டியாச்சு, தென் ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ இதான் நம்ம மாட்டினதுக்கப்புறம் உள்ள லுக்ஸ். ஆக்சுவலாக நைட் ஆயிடுச்சு, ஸோ வாங்க இதை ஓட்டி பார்க்கணும். ஸோ ஹானஸ்டாக சொல்லணும்னா இது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.